வாழ்த்துக்கள் கொடுத்துட்டு உங்களோட ஆதரவு அவங்களுக்கு கொடுங்க. ஏன் அப்படின்னா அவங்க டாட்டர் வந்து சின்ன பிள்ளைங்க தான், இப்பதான் வந்து காலேஜ் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து இப்ப புதுசா நானும் வந்து இந்த மாதிரி ரீசெல்லிங் இந்த மாதிரி எடுத்து நான் தான் சொல்றேன், ரீசெல்லிங் பண்ணக்கூடியவர்களும் உள்ள கனெக்ட் ஆகிக்கலாம், சூப்பராக வரலாம் அப்படின்றத நான் எப்பவுமே சொல்றது. அந்த பொண்ணுக்காக நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த காஸ்ட்யூம் போட்டிருக்கேன், அழகா இருக்கா. இது நம்ம ஸ்டிச்சிங் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், தெரிவிக்க விட்டு எப்படி ஸ்டிச் என்ன ஃபிட்டிங் பார்த்தீங்களா, ஒரு சுருக்கம் வந்திருக்கா. இந்த பிரின்சஸ் கட்டோட ஃபினிஷிங்கு, இந்த சுருக்கம் இல்லாமல் எம்ப்ராய்டரி, நார்மல் சரிக்கு எம்ப்ராய்டரி தான் போடுறாங்க. இது எவ்வளோ வரும்பா? 650. எப்படி இருக்கு பாருங்க, யாருனாலே போட முடியாத ஒரு தெரிக்க விடுறாங்க. இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்ரீவாரி அவங்களோட பிளவுஸ், இது வந்து ரீமா கலெக்ஷன்ஸ், வந்து இனியா மேம் இருக்காங்கல்ல ஊட்டியில வாங்குவோமே, அவங்க டாட்டரோடது தான். ஸோ 100 நாள் பயணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு யங் என்டர்பிரனர் அந்த பொண்ணு அனுப்புனதுனால தேங்க்யூடா தங்கம். ஸோ வாழ்த்துக்கள், நல்லா வரணும் அப்படின்றது மக்களுடைய கடவுளோட ஆசீர்வாதம் என்னைக்கு உண்டு, மக்களுடைய ஆதரவும் உண்டு, என்னோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ நிறைய இது வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வளரக்கூடிய பெண்களுக்கு வளர்த்து விடணும் அப்படின்றது என்னோட ஆசைகள். நிறைய பெண்கள் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக எங்கே என்டர்பிரனர் உள்ள வரணும், அவங்களுக்குலாம் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்றது தான் என்னோட ஆசைகள். ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ பக்குவமான நிலையில் நீங்கள் உள்ள வாங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிஸ்னஸை கற்றுக்கோங்க. எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா, இந்த பொண்ணு பண்ணுறா பார்த்தீங்களா, ரீமா கலெக்ஷன்ஸ் ரீசெல்லிங், ஃபர்ஸ்ட் ரீசெல் பண்ணால் தான் உங்களுக்கு பிஸ்னஸோட நெளிவு சுழிவுகள் எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்குள்ளேயே போகணும். அப்போ ரீசெல்லிங் பண்ணும்போது எவ்வளோ கான்டாக்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் பக்குவமான, நிறைய பேர் திட்டுறாங்க அப்படின்னா பரவாயில்ல, நம்மளை வாழ்த்துற நல்லுள்ளங்கள் 4 பேர் இருந்தால் போகிறோம். திட்டுற நல்லுள்ளங்கள் 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அவங்க திட்டுறதுனால ஏதாவது நம்மள்கிட்ட தப்பு இருக்கான்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதையும் தாண்டி கடந்து போகும்னு உங்களுக்கு மனசில் இன்னும் நிறைய பக்குவம் வந்துடும். எல்லாருமே வாழ்த்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம், இதுவே நமக்கு மண்டையில் ஏறிக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்துக்குமே கவலை, திட்டுனாலும் நன்றி சொல்லுங்கள், வாழ்த்துனாலும் நன்றி சொல்லுங்கள். எதையுமே பக்குவ நிலையில் அப்படியே சரிசமமாக இங்கே எடுத்து போகாமல் இப்படியே வச்சு நீங்கள் போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக கடை ஓப்பன் பண்ணுவீங்க, சூப்பராக வர அளவுக்கு கடவுளோட ஆசீர்வாதங்கள் இருக்கும். பொறுமை ரொம்ப பிஸ்னஸில் வந்து நான் எல்லா பெண்களுக்கும் நான் இப்போ யங் என்டர்பிரனருக்குலாம் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, ரொம்ப பொறுமை முக்கியம். எவ்வளோ பொறுமைன்னு சொல்லுவாங்கள்ல, கடலிலும் பெரிது அப்படின்னு சொல்கிற மாதிரி பொறுமை இருக்கணும். அப்படி அவ்வளோ பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாதிக்கலாம். அந்த பொறுமை எல்லா இடத்துலையுமே இருக்கணுமா மேம்? எவ்வளோ பேசினாலும் அதில் உண்மை இருந்தால் நீங்கள் பேசலாம், ஆனால் திட்டுற மாதிரி பேசக்கூடாது. யாரையும் அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணி நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் நம்ம அவங்கள்ட்ட பொறுமையாக பேசலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து நான் ஒரே ஒரு விஷயம், இந்த எந்த அளவுக்கு நீங்கள் இதெல்லாம் சோதனைகள், நமக்கு சின்ன சின்ன சோதனைகள் வரும், இதெல்லாம் கடந்து போகும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவோம், லைஃபே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யார் மாமியார் திட்டினாலும் சரி, மா வீட்டுக்காரர் திட்டினாலும் சரி, ஓகே ஓகே தேங்க்யூ, ஏன்னா அதில் தப்பு இருக்கான்னு பார்ப்போம், இல்லைனா இதையும் கடந்து போவோம்னு போயிட்டே இருக்கணும். லைஃப்பில் எல்லாத்துக்குமே பொறுமை வர 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 வரதான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப். எப்படின்னா நீங்கள் கல்யாணம் ஆகி உங்கள் குழந்தைங்க பெருசாகி நல்ல ரீச் ஆகி குழந்தைங்கக்கிட்டையும் பொறுமையாக இருந்து 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 ரீச் ஆகி போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் நீ யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால் எனக்கு பிடிச்சது நான் சொல்கிறேன், பிடித்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பிடிக்காதவர்கள் தள்ளிவிட்டு சென்று விடுங்கள் அப்படின்றது தான் நான் எப்போவுமே சொல்கிற ஒரு கான்செப்டே. ஸோ நன்றி எத்தனை பேருக்கு சொன்னாலும் பத்தாது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றி 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 நன்றி. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த இதை நான் வந்து கூடிய விரைவில் நான் ஒரு வீடியோவாக போட்டு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு ஒரு அம்மா அப்பா மாமனார் மாமியார் அந்த குடும்பமே எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க நம்ம வென்டாஸே அப்படின்ற ஒரு டீட்டெயிலே ஒரு அழகான ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் லைவ்லேயே வந்து உங்கள் எல்லாருக்கிட்டே அதை பற்றி பேச போகிறேன். ஏன்னா இன்னைக்கு எல்லா பிஸ்னஸ் உமனும் வெளியில் வரும்போது அம்மாவோ மாமியாரோ இல்லைன்னா வீட்டில் பெரியவங்க இருக்கிறதுனால தான் அவங்க வெளியில் வராங்க. அவ்வளோ பேரும் இன்னைக்கு நிறையா சொல்கிற போது நமக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி தான் நானும் வந்தேன், எங்கள் மாமியார் இருந்து தான் என் பொண்ணை வளர்த்தாங்க, அதுக்கப்புறம் தான் நான் வெளியில் வந்தேன். எனக்கு ஃபுல் சப்போர்ட் எங்கள் மாமியார் தான், அது இன்றில் என்றைக்கும் சொல்வேன். எங்கள் அம்மா என்றைக்குமே எனக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஆசீர்வாதங்கள். எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் எங்கள் மாமியாரோட ஆசீர்வாதம் தான் எனக்கு எல்லாமே. ஸோ நான் அதனால தான் எங்களுக்கு இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் அப்படியே சக்ஸஸாக போக முடிஞ்சிச்சு. நிறைய விஷயங்கள் இருக்குது பொறுமை அப்படின்றத. நீங்கள் என்ன மேம் எதில் மேம் பொறுமையாக இருந்திருப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கலாம். நாங்கள் பொறுமையாக இருந்தது சில நேரங்களில் காத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், நிறைய நேரத்தில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம், அந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும். கோவப்பட்டு நம்ம கிளம்பி இருந்தோம்னா இந்த இடத்துல நான் நின்றுக்க முடியாது. சில நேரங்களில்
நிறைய கும்பலாக இருக்கும், பேசி ஆகணும், அந்த வெக்கம் அது இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஸோ அந்த ஃபியர், அந்த பயம் அது இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். அப்போ தைரியம் பல மடங்கு இருக்கணும். அந்த தைரியம், அந்த பயம் அப்படின்றது வந்து, நாங்கள் ஒரு பப்ளிக்கில் போய் நிற்போம், என்னை சுற்றி ஒரு 100 பேர், இங்கே நாங்கள் தனியாக பண்ணலாம் ஓகே, ஒரு 1000 பேர், ஒரு பெரிய மேடை, இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆங்கர்ஸ்லாம் ஒரு மேடை மேலே ஏறி நின்று எப்படி பேசுகிறாங்க, தைரியம். அந்த தைரியம் பெண்ணுக்குள்ளே, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் வரணும். தைரியம் என்பதை நல்ல விதமாக நேர்முகத்துடன் பயன்படுத்தி கொண்டு வெற்றி நடை போடு பெண்ணே அப்படின்றது தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். தைரியம், தைரியம் எது எதுக்கு வேணுமோ அது அதுக்கு தைரியத்தை ஏற்றுட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாத்துக்குமே தைரியம் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக அப்படி சொல்லலை. ஸோ தைரியம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மனசாட்சின்னு இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி தைரியமாக போயிட்டே இருக்கு. யாரும் தப்பு செய்யாதவர்கள் இல்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தப்பு செய்து விட்டீர்கள் என்றால் அந்த இடத்துல மன்னிப்புன்ற ஒரு இடத்த கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க, திரும்பி கூட பார்க்கக்கூடாது. நேற்று ஒரு சூப்பரான ஒரு ஒரு மெசேஜ் நான் வந்து இதுலேயே போட்டிருப்பேன். ஸோ மன்னிப்பு அப்படின்றது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஒரு லைவ் போட்டு இன்றைக்கி ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தேனா உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சூப்பராக ஷேர் பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் பேசுகிறேன். ஸோ எனக்கு டைம் இல்லை, ஏன்னா நான் ஒவ்வொரு ஊரும் போய்கிட்டே இருக்கேன், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நான்ஸ்டாப்பாக பண்ணிகிட்டே இருக்கேன். நான் ஒரே ஒரு விஷயம், எந்த தொழில் பண்ணாலும், அந்த தொழிலாக இருந்தாலும், நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும், அதை லவ் பண்ணுங்கள், நீங்கள் பல மடங்கு முன்னேறி வருவீங்க. அதை லவ் பண்ணாமல் கடமைக்குன்னு செய்யும் பொழுது அது நமக்கு உணர முடியாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் என்ன கேட்டுக்கணும். அப்படி தான், எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு வேலைக்கு போக பிடிக்குமா, தொழில் செய்ய பிடிக்குமா, இல்லை எனக்கு வீட்டில் இருந்த மாதிரியே பிடிக்கும், வீட்டில் இருக்கிறதுனா சும்மாவா, அதுவும் வேலை எவ்வளோ வேலை செய்யணும், அது பிடிக்குமா, எதை பாருங்கள். வீட்டில் ஹஸ்பண்டோ அப்பாவோ யார் சம்பாரிச்சுட்டு இருந்தாலும் அதை நீங்கள் அந்த வீட்டை நீங்கள் வழி நடத்துகிறதே பெரிய ஒரு டேலண்ட்டு தான். அதனால் எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா வேறு லெவலில் ரீச் ஆகுங்க. ஸோ இது ஃபார் யங் என்டர்பிரனருக்காக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது. பிடித்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பிடிக்காதவர்கள் கழுவி ஊற்றுங்க. நாங்கள் அதை பற்றிக்கல, ஏன்னா எங்களுக்கு தான் வெக்கமான சூடு சுரண்டோ ரோசோ எதுவுமே கிடையாது, ஆன்லைன் இல்லை, எப்போ வந்தோமோ நாங்கள் வெளியில். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் அடி தாங்குவோம் அப்படின்னு இல்லை, கர்மா பேசும் அப்படின்னு மௌனமாக கடந்து செல்வோம். அதுதான் நான் எப்பவும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், கர்மா அப்படின்றது சத்தியமாக இருக்குது. நம்ம மற்றவர்களை ஏமாத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறோம், அது நமக்கு கண்டிப்பாக ஏமாற்றங்கள் வரும். இப்போ இல்லை, என்றாவது ஒரு நாள் அப்போ நம்ம உணரும் பொழுது அது நம்மகிட்ட இருக்காது. அதனால தான் தப்பு செய்யாதவர்கள் இல்லை, செய்கிறோம் தெரிஞ்சு ஒதுங்கி போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அதாவது நிறைய இதில் நான் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கள் என்டர்பிரனர் அவங்களோடக்கு லீமாவா, லீமா தானே. ஸோ ரீமா, ரீமாக்கு இன்னைக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா, நீ அப்படியே புக்கிங் போட ஆரம்பி மக்களாகிய நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் நான் கேட்குற ஒரே விஷயம். நன்றி, நன்றி, நன்றி.